வணக்கம் பிள்ளைகள் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக திருவோணமலை கல்வி வலயத்தினால் இந்நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தரம் 4 வினாத்தாள் 1 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் நாம் இப்ப பார்க்க போறோம். 1, 2 ஆகிய வினாக்களின் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. உங்களுக்கு முதலாவதாக ஒரு உரு தரப்பட்டிருக்கு, அதுல அந்த விடுபட்ட பகுதியை பூரணப்படுத்த சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தரப்பட்ட அந்த படத்திலேயே நீங்க பென்சிலால கீறி பார்க்கலாம். நீங்க எந்த கோடுகளை இணைச்சு கீறுவீங்களோ அதுதான் அதுக்குரிய விடையா வரும். அதுல முதலாவதுக்கு சரியான விடை முதலாவது விடை. இரண்டாவது வினா இங்கும் ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது, இதில் விடுபட்ட பகுதியை பூரணப்படுத்த வேண்டும். இப்ப நீங்க இதுலயும் என்ன செய்யலாம், பென்சிலால வரைஞ்சு பார்த்து எந்த கோடுகளை நீங்க வரையிறீங்களோ அதைத்தான் நீங்க விடையா தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையில இரண்டாவதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை. 3, 4 ஆகிய வினாக்களில் ஓரொரு ஏனைய இரு உருக்களில் இருந்து வேறுபடுகின்றது, வேறுபடும் உருவை தெரிவு செய்க. மூன்றாவது வினா உங்களுக்கு 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன, அதுல வித்தியாசமான உருவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை இரண்டாவது விடை. பாருங்க, இந்த முதலாவது உருவிலையும் மூன்றாவது உருவிலையும் வளைகோடுகள் கீழ்ப்புறமாக அமைந்திருக்கின்றன, ஆனால் இரண்டாவது உருவில மட்டும் வளைகோடு மேற்புறமாக அமைந்திருக்கு. ஆகவே இதற்கு சரியான விடை இரண்டாவது விடை. நான்காவது வினா உங்களுக்கு 3 வண்ணத்தை பூச்சிகள் தரப்பட்டிருக்கின்றன, இதற்கு சரியான விடை முதலாவது. பாருங்க, இந்த இரண்டாவது உருவிலையும் மூன்றாவது உருவிலையும் 3 நீள்வட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன இந்த இரண்டு பகுதிகளில். அது போலதான் இங்கு 3 நீள்வட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன, ஆனால் முதலாவது உருவில் மட்டும் 2 நீள்வட்ட வடிவங்கள் இரு பகுதிகளிலும் காணப்படுது. ஆகவே மூன்றிலும் வித்தியாசமான ஒரு முதலாவது உருவம். 5, 6 வினாக்களில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கிடையிலான தொடர்பை நன்கு விளங்கி வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. உங்களுக்கு சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன, அந்த இடைவெளியில வர வேண்டிய சொல் என்னன்றது நாம கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த சொற்களுக்கு இடையிலான தொடர்புகளை நாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பந்து, இரண்டாவது சொல் பாசம், மூன்றாவது பிட்டு. அப்ப என்ன தொடர்பு இதுல இருக்குது, பகர வரிசையில் இந்த சொற்கள் அமைஞ்சிருக்குது. ப, அடுத்தது பா, பி என்ற எழுத்துக்கள் பகர வரிசையில வந்திருக்கு. ஆகவே அடுத்ததாக வர வேண்டியது பி என்ற எழுத்து. ஆகவே தரப்பட்ட 3 விடைகளில் சரியான விடை பி. 6வது வினா இங்கும் சில சொற்கள் தரப்பட்டு இடைவெளியில வர வேண்டிய சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சொற்களுக்கு இடையிலான தொடர்பை நாம் முதல் பார்ப்போம். குளவி, விசும்பு, புழுவி. பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்து வி, இரண்டாவது சொல்லின் தொடக்க எழுத்தாக வந்திருக்கின்றது. இரண்டாவது சொல்லின் இறுதி எழுத்து பூ, மூன்றாவது சொல்லின் தொடக்க எழுத்தாக வந்திருக்கு. ஆகவே முதலாவது சொல்லின் இறுதி எழுத்து தான் அடுத்த சொல்லினுடைய தொடக்க எழுத்தாக வந்திருக்கு. ஆகவே தீ என்ற எழுத்துல இங்க முடிவடைது. ஆகவே தீ என்ற எழுத்துல இந்த சொல் ஆரம்பம் ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா 3 விடைகளும் உங்களுக்கு என்னது, தீ என்ற எழுத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், இறுதியாக தரப்பட்ட சொல்லையும் பார்ப்போம். திகைப்பு, அப்ப தீ என்ற எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இதுல வர வேண்டிய சொல் தீ என்ற எழுத்துல முடிவடைந்திருக்க வேண்டும். ஆகவே இதற்கு பொருத்தமான விடை திகை இரண்டாவது விடை. 7, 8 வினாக்களில் 2 ஒரு கூட்டமாகவும் 2 வேறு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். அவ்வேறு கூட்டங்களிலும் சேராததை தெரிவு செய்க. உங்களுக்கு 5 படங்கள் தரப்பட்டிருக்கின்றன, நாய், கோழி, அட்டை, முயல், மைனா. இதில் 2 ஒரு கூட்டத்திற்குள் வகைப்படுத்த முடியும், மற்ற 2 வேறொரு கூட்டத்தில் வகைப்படுத்தலாம். அந்த 2 கூட்டங்களிலும் அடங்காதது எது என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்கள், நாய் முயல் என்பன பிராணிகள் என்ற வகைக்குள்ள அடங்கும், இந்த கோழி மைனா என்பன பறவைகள் என்ற வகைக்குள்ள அடங்கும், இந்த அட்டை வந்து ஊர்வன என்ற வகைக்குள்ள அடங்கும். ஆகவே தரப்பட்டுள்ளவற்றில் சரியான விடை மூன்றாவது விடை. 8வது வினாவும் உங்களுக்கு 5 படங்கள் தரப்பட்டிருக்கின்றன, ஏ, மண்வெட்டி, தூண்டில், வலை, மேசன், கரண்டி. ஏ மண்வெட்டி என்பன உழவர்கள் பயன்படுத்துகின்ற உபகரணம் வயல்வெளியில், அதுபோல இந்த தூண்டில் வலை என்பன மீனவர்கள் பயன்படுத்த
வந்து மேசன் கரண்டி அதாவது கொத்தனார் பயன்படுத்துற உபகரணம். ஆகவே இதற்குள் அடங்காதது இறுதி உடை. ஒன்பதாவது வினா, ஒன்பது பத்து ஆகிய வினாக்களில் வட்டம் சமன் மூன்று, சதுரம் சமன் ஐந்து, செவ்வகம் சமன் ஏழு, நட்சத்திரம் சமன் ஆறு என பிரதியிட்டு வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. உங்களுக்கு நான்கு உருக்கள் தரப்பட்டு அதற்குரிய பெருமானமும் தந்திருக்காங்க. அந்த பெருமானத்தை கொண்டுதான் நாங்கள் இதற்குரிய விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு விடங்களுக்காண்டி நான் இதில் இலக்கங்களை பிரதியிட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்க, வட்டத்துக்கு ஒன்று ரெண்டு பெருமானம் தந்திருக்காங்க. அப்ப நான் ஒன்று இதுல போடுறேன். அடுத்தது சதுரத்துக்கு ஐந்து, இந்த சதுரத்துக்கு ஐந்து, இந்த நட்சத்திரத்துக்கு ஆறு என்று பெருமானங்களை போட்டுட்டேன். இப்ப பார்ப்போம் இதுல என்ன குறியீடு தந்திருக்காங்க. கூட்ட அடையாளம் தந்திருக்காங்க. அப்ப நாங்க கூட்ட வேண்டும். பாருங்க, ஐந்து மாறும் பதினொன்று, கொண்ட போட்டு ஒன்று மிகுதி, அதை நாங்க இங்கே கொண்டு போய் கூட்டுவோம். அப்ப ரெண்டு ரெண்டு மஞ்சள் ஏழு. இப்ப எங்களுக்கு விடை கிடைச்சிட்டு எழுபத்தி ஒன்று ரெண்டு. ஆனா உங்களுக்கு மூன்று விடைகள் எந்த வடிவில் தந்திருக்காங்க, குறியீட்டு வடிவில். அப்ப இந்த பெறுமதிக்குரிய குறியீட்டு வடிவத்தை தான் நீங்க தெரிய செய்யும். ஆகவே ஏழுக்குரியது என்ன உங்களுக்கு மேலே தரப்பட்டிருக்கின்றது, செவ்வகம். ஆகவே முதலாவதாக செவ்வகம் இடம் பெற வேண்டும். இரண்டாவது ஒன்றுக்குரியது வட்டம். வட்டம் என்பது இரண்டாவதாக வரும். ஆகவே இந்த மூன்று விடைகளின் சரியானது இரண்டாவது விடை. பத்தாவது வினா, ஏபி என்ற இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஏபி என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிப்போம். அப்போ முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சதுக்குரிய பெருமதிகளை நாங்கள் இதில் பிரதியிடுவோம். செவ்வகத்துக்கு தரப்பட்டது ஏழு, சதுரத்துக்கு தரப்பட்டது ஐந்து. இப்போ பாருங்கள், இந்த கழித்த குறியீடு இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே கழிக்க வேண்டும். இந்த பெருமதியிலிருந்து நாம் ஐந்து கழிக்கும் போது ஒன்று விடையாக வரும். அப்போ இதில் இருந்து ஐந்து கழித்தால் ஒன்று வரும், ஆறில் இருந்து ஐந்து கழித்தால் ஒன்று வரும். ஆகவே ஏக்கு ஆறு என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்ததாக பாருங்க, ஏழுன்றதுல இருந்து இதை கழிச்சா ஒன்று மிகுதியாக வரும். அப்போ ஏழு இருந்து ஆறை கழிச்சா தான் ஒன்று மிகுதியாக வரும். ஆகவே பிக்கும் ஆறு என்பதை கண்டுபிடிச்சிருவோம். ஆகவே ஏயும் ஆறு பியும் ஆறு. ஆறுக்கு தரப்பட்ட குறியீடு என்ன, உங்களுக்கு நட்சத்திர குறியீடு தரப்பட்டிருக்கு. ஆகவே இரண்டும் நட்சத்திர குறியீடுகளாக வரும். ஆகவே பத்தாவதுக்கு சரியான விடை முதலாவது விடை. பதினோராவது வினா, இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது. முதல்ல நாங்கள் எண்ணிட்டுள்ள இந்த சிறிய சதுரங்களை பார்ப்போம். இதில் சிறிய சதுரங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு சிறிய சதுரங்கள் காணப்படுது. அதோடு நாம் என்ன செய்யணும், இந்த பெரிய சதுரத்தை சேர்த்து எண்ணவணும். ஆகவே அந்த பெரிய சதுரத்தையும் சேர்த்து எண்ணினால் மொத்தமாக ஐந்து. ஆகவே இந்த உருவில காணப்படுற சதுரங்களின் எண்ணிக்கை ஐந்து. பன்னிரெண்டாவது வினா, சரியான கோவையை தெரிவு செய்க. இங்கே உங்களுக்கு மூன்று கோவைகள் தரப்பட்டுள்ளன. இதில் எது சரியானது என்பதை கண்டுபிடிப்போம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் சேர்த்து பார்ப்போம். ஈர் மூன்று ஆறு, ஆறோடு நாங்கள் நான்கை கூட்டும் போது வரும் விடை பத்து. ஆனால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடை பதினொன்று. ஆகவே இந்த கோவை பிழையானது. ஆறு நான்கு பத்து, பத்து நாங்கள் ரெண்டாவது வகுக்கும் போது வரும் விடை ஐந்து. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடை நான்கு. ஆகவே இந்த கோவையும் பிழையானது. ஐ ரெண்டு பத்து, பத்துலேருந்து நாங்கள் ரெண்டை கழிக்கும் போது வரும் விடை எட்டு. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடையும் எட்டு. ஆகவே இந்த மூன்று கோவைகளிலும் சரியானது மூன்றாவது கோவை. பதிமூன்று பதினான்கு ஆகிய வினாக்களில் உள்ள எண்கோளத்திற்கு ஏற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. உங்களுக்கு சதுர வடிவமான உருவம் ஒன்று தரப்பட்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் இலக்கங்கள் போடப்பட்டுள்ளன. இந்த இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த எண்கோளம் எண்ணங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த எண்கோளம் எந்த வரிசையில போகுது என்பதை முதல் பார்ப்போம். பாருங்கள், இதுல ரெண்டு நான்கு ஆறு எட்டு கூடி கொண்டு போகுது. ஆகவே இந்த முறையில தான் போகுது முதல். அடுத்ததாக எட்டுக்கு பிறகு பத்து, அதுக்கு பிறகு பன்னிரெண்டு. ஆகவே இப்படி வருது, இப்படி போய் இந்த முறையில தான் வருது என்பதை முதல் அறிஞ்சுக்கணும். அடுத்ததாக பாருங்க, ரெண்டினுடைய மடங்கு அதிகரிச்சு போகுது. ரெண்டோட ரெண்டு குட்டைகளை நான்கு, நான்கோடு ரெண்டை கூட்டும் போது ஆறு. ஆகவே பன்னிரெண்டோட ரெண்டு குட்டைகளை என்ன வரும், பதினான்கு. ஆகவே இதற்கு சரியான விடை முதலாவது விடை. பதினான்காவது வினா, மூன்று உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் மூன்றாவது உள்ள ஏபி என்ற எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஏபி என்ற
முதலாவது வரிப்படம் உணவு சிற்றுண்டி லட்டு என்ற ஒழுங்கு முறையில் தரப்பட்டிருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா லட்டு என்ற வகைக்குள்ள சிற்றுண்டி அடங்குனா சிற்றுண்டிக்குள்ள உணவு அடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வரிப்படம் பிழையானது. இரண்டாவது விடைக்குரிய வரிப்படத்தை பார்ப்போம். பழங்கள் மரக்கறிகள் தோடம்பழம். பழங்கள் என்றதுக்குள்ள தோடம்பழம் வரும், ஆனா மரக்கறி என்றது அதனுடன் பொருந்தாத ஒரு சொல். ஆகவே இந்த இரண்டாவது வரிப்படமும் பிழையானது. மூன்றாவது வரிகள் லட்டு சிற்றுண்டி உணவு. உணவு என்ற வகைக்குள் சிற்றுண்டி என்ற ஒரு வகை இருக்கு, அதுல லட்டு ஒரு உணவாக காணப்படுது. ஆகவே இதுல மூன்றாவது தான் சரியானதாக இருக்கு. ஆகவே 21வது சரியான விடை மூன்றாவது விடை. 22வது வினா, ஒரு மைதானத்தை சுற்றி சிவப்பு மஞ்சள் பச்சை என்னும் ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டுள்ளன, எனில் 35வது கொடியின் நிறம் யாது? சொல்லியிருக்காங்க ஒரு மைதானத்தை சுற்றி மூன்று நிற கொடிகள் ஒரு ஒழுங்கு முறையில நடப்பட்டிருக்கின்றன, அதுல 35வது நிற கொடி என்ன என்பதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா 35வது அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப அந்த 35ல எத்தனை கொடிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது? மூன்று நிற கொடிகள். ஆகவே மூன்றால வகுக்க போறோம். நாங்க அதை வகுத்தோம்னா 11 இதுல 2 மிகுதியாக வரும். இந்த 2 என்ற விடையை வச்சுதான் நாங்க இதை என்ன நிற கொடி என்றதை கண்டுபிடிக்க போறோம். அந்த வகையில இரண்டாவது நிற கொடி என்னது? மஞ்சள் நிற கொடி காணப்படுது. ஆகவே அதுதான் 35வது நிற கொடியாகவும் காணப்படுது. உங்களுக்கு ஒருவேளை வகுக்கும் போது விடை ஒன்றாக வந்துச்சுன்னா நீங்க முதலாவது நிற கொடியை தான் விடையா தெரிவு செய்வீங்க. அது போல பூஜ்யம் என்ற விடை இங்க பெறப்பட்டதுன்னா நீங்க மூன்றாவது நிற கொடி என்னவோ அதைத்தான் நீங்க விடையாக தெரிவு செய்திருப்பீங்க. ஆகவே இதுக்கு சரியான விடை மஞ்சள். இரண்டாவது விடை 23வது வினா, ஒரு வேலையை செய்வதற்கு 2 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவைப்பட்டது, அதே வேலையை 4 மனிதர்களுக்கு செய்ய தேவையான நாட்கள் எத்தனை? இப்ப 2 மனிதர்களுக்கு 4 நாள் தேவைன்னா ஒரு மனிதருக்கு எத்தனை நாள் தேவைன்றதை கண்டுபிடிக்கணும். 2 பேருக்கு 4 நாள்னா ஒரு ஆளுக்கு என்னது இன்னொரு மடங்கு நாட்கள் தேவைப்படும். ஆகவே 8 நாள் தேவை. ஒரு மனிதனுக்கு 8 நாள் தேவை. அதே வேளையில் 4 மனிதர்களுக்கு செய்ய தேவையான நாட்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த 8-ஐ 4-ஆல வகுக்க போறோம். வகுத்தால் வரும் விடை 2. ஆகவே 2 நாட்கள் என்றதான் இதற்கு சரியான விடை. 24வது வினா, ஒரு வரிசையில் ரவி தொடக்கத்தில் இருந்து 4வதாகவும் இறுதியில் இருந்து 5வதாகவும் உள்ளானெனில் அவ்வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை யாது? ரவி என்ற ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் வந்து என்னவா ஒரு வரிசையில தொடக்கத்தில இருந்து 4வதா நிக்கிறான். அப்படின்னா அவனுக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3 பேர் இருந்திருப்பாங்க. இறுதியில் இருந்து 5வதாக நிக்கிறான். அப்ப இறுதியில இருந்து பாக்கிக்குள்ள 5வதா நிக்கிறான்னா அவனுக்கு பின்னால 4 பேர் இருந்திருப்பாங்க. இப்ப கேட்ட கேள்வி, அவ்வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப நாங்க என்ன செய்யணும்? ரவி என்ற பிள்ளைக்கு முன்னாலே இருந்த 3 பேர், ரவிக்கு பின்னாலே இருந்த 4 பேர், அதோட நாங்க என்ன செய்யணும்? ரவியையும் சேர்த்தணும். அவை 3, 4 அதோட ரவியையும் சேர்த்து கூட்டினால் வெறும் விடை 8. ஆகவே அந்த வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை 8. ஆகவே 24வது சரியான விடை 3வது விடை. 25வது வினா, தரப்பட்டுள்ள எழுத்துக்களில் இலக்கங்களில் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள ஆங்கில எழுத்து தமிழ் எழுத்து மற்றும் இலக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இதுல அதிக அளவுல எது இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. இந்த இலக்கமா கண்டுபிடிக்கணுங்கிறத தாண்டி நான் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு குறியீட்டை போட்டிருக்கேன். பாருங்க, 6 என்று ஆங்கில எழுத்துக்கு நான் முக்கோணம் என்ற குறியீட போட்டிருக்கேன். அதுவே 2 வருது. அடுத்தது இலக்கம் 1க்கு நான் சதுர குறியீடை போட்டு காட்டியிருக்கேன். அது போல ஒவ்வொன்றுக்கும் நான் குறியீடுகளை போட்டு தான் காட்டியிருக்கேன். பாருங்க, இதுல வந்து அதிக அளவுல எது இடம் பெற்றிருக்கா? இலக்கம் 1. ஆகவே 25வது சரியான விடை 3வது விடை. 26வது வினா, எழுத்து பிழைகள் இல்லாத வாக்கியத்தை தெரிவு செய்க. இதற்கு சரியான விடை 1வது விடை. பார்த்தீர்கள் என்றால் 2வது விடையில இந்த காலை என்றதுல இந்த லை என்ற எழுத்து பிழையாக அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த வாக்கியம் பிழையானது. 3வதில் பாடசாலை என்றதுல இந்த லை என்ற எழுத்து பிழையாக அமைந்திருக்கு. ஆகவே 3வது வாக்கியமும் பிழை. அது சரியான விடை 1வது. 27வது வினா, பின்வரும் பாடலின் 4 வரிகள் மாற்றி எழுதப்பட்ட விதம் கீழே தரப்பட்டுள்ளது. இது தர 3ல உள்ள ஒரு பாடல்.
இங்க பெருக்கப்பட்டிருக்கு. நாம இங்க என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். ஆகவே 12-ஐ நாம் 2-ஆல வகுத்தா நிறைவடை 6. ஆகவே அவர் நினைச்சே என்னது 6. ஆகவே 38-க்கு சரியான விடை இரண்டாவது விடை. 39-ஆவது வினா இவ்வுருவில் நிலற்றப்படாத பகுதியை பின்னமாக தருக. இந்த உரு முதல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4. 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3 பகுதிக்கு நிறம் தெட்டியிருக்காங்க. ஆகவே 4-3 பகுதி தான் நிலற்றப்பட்ட பகுதி. ஆனா அவங்க கேட்ட வினா என்னது நிலற்றப்படாத பகுதி. ஒரு பகுதி தான் நிறம் தீட்டப்படல. ஆகவே 4-1 தான் இதற்கு சரியான விடையாக அமையும். 40-ஆவது வினா 1-6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள தாயக்கட்டையின் சில முகங்கள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் 5 என்று இலக்கமிடப்பட்டுள்ள முகத்திற்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் யாது என்று கேட்டிருக்காங்க. இதை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, முதல் இந்த 2 தாயக்கட்டைகளையும் பார்ப்போம். இந்த முதலாவது தாயக்கட்டையில என்னென்ன இலக்கங்கள் இருக்கின்றன? 3, 6, 4. அதை நாம் ஒரு வரிசையில போறோம். அடுத்ததாக இரண்டாவது தாயக்கட்டையில குறிப்பிடப்பட்ட இலக்கங்கள் என்னென்ன? 6, 2, 4. அதையும் நான் இந்த வரிசையில போறோம். இப்ப பாருங்க, ஒரே இலக்கங்களை நாம் வெட்டி நீக்க போறேன். வெட்டி நீக்கியதும் மிகுதியாக இருக்கிறது 3, 2. ஆகவே 3-க்கு எதிரான பக்கத்துல 2 இருக்க என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததாக இந்த இரண்டாவது தாயக்கட்டைக்கும் மூன்றாவது தாயக்கட்டைக்கும் இடையிலான தொடர்பை பார்க்க போறோம். இந்த முதலாவது செயல்பாடு போலதான். இந்த இரண்டாவது தாயக்கட்டையில என்னென்ன இலக்கங்கள் இருக்கோ அதை நான் அந்த வரிசையில போடுறேன். அடுத்ததாக மூன்றாவது தாயக்கட்டையில இருக்கிற இலக்கங்களை பக்கத்துல வரிசையில போடுறேன். இப்ப அதே செயல்பாடு மாதிரி இங்கேயும் ஒரே இலக்கங்களை வெட்டி நீக்கிறேன். நீக்கியதும் மிகுதியாக இருக்கிறது 6, 1. ஆகவே 6-க்கு எதிரான பக்கத்துல 1 இருக்கு என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டையில 6 முகங்கள் தான் காணப்படுகின்றன. 1-6 வரையான இலக்கங்கள். இதுல நாங்க 4 இலக்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம். மிகுதியா இருக்கிறது 2 இலக்கங்கள். அது என்னென்ன? 4, 5. ஆகவே 4-க்கு எதிரான பகுதியில 5 இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேட்ட கேள்வியை பாருங்க, 5-1 இலக்கமிடப்பட்டுள்ள முகத்திற்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் யாருன்னு கேட்டுக்கணும். ஆகவே 5-க்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் என்னது? 4. அவருக்கு சரியான விடை 2வது விடை. நன்றி பிள்ளைகள்.